இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவிலேருந்து நியூசிலாந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 நாட்டிக்கல் மைல் தூரம் இருக்கும், 13000 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறத இருக்கும். இவ்வளோ தூரம் நிறைந்த ஒரு இடம், அதை நீங்கள் வரைபடமாக எடுத்து பார்த்தா கூட லேண்ட் அப்படிங்கிறதே இருக்காது. கண்டிப்பாக நம்ம கடல் வழி தான் பயணம் செய்தாக வேண்டும், அப்படி இல்லைன்னா ஆகாய பயணம் தான். இந்த ஆகாய பயணம், கடல் பயணம் அப்படின்னு சொல்கிறது, ஆகாய பயணம் ஒரு 100-150 வருஷம் ஓகே எப்படியாவது போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். கடல் வழி பயணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 200 வருஷம், 300 வருஷம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 700-750 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நியூசிலாந்துக்குள்ளே யாரோ சில மனிதர்கள் போயிருக்காங்க. அந்த மனிதர்கள் எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ் அப்படிங்கிறது ஒரு பதிலாக வந்து கிடைக்குது. தமிழ் மொழியினுடைய ஒரு பெல், ஒரு மணி அப்படிங்கிறது நியூசிலாந்தில் கண்டெடுக்கப்படுது. அதுக்கு பல விதமான தியரியை இன்றைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. ஒரிஜினலான தியரி வெளியில் வருமா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரிஜினல் தியரியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான இரண்டு முக்கியமான ஆவணங்கள் திருடு போய்விட்டது அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க. நியூசிலாந்தில் தமிழ் பெல்லா என்னடா கொஞ்சம் புதுசாக இருக்கே, அதுதான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1836 இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் என்ன செய்கிறாருன்னா, நிறைய நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசக்கூடியவர் தான் இந்த கொலன்சோ அப்படிங்கிறவர். அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நியூசிலாந்து ஒரு நாடு இருக்குது, அது 1769 தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அங்கே மோரி அப்படிங்கிற பழங்குடி இனத்தவர்கள் இருக்காங்க, இந்த பழங்குடி இனத்தவர்கள் ஏதோ விதமான மதத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கிறிஸ்தவ மதத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம், கொஞ்சமாக கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி இந்த கொலன்ஸ் அவர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை கிடைக்குது. கொலன்ஸ் அவர்களும் பழங்குடியினவர்கள், அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இப்படின்னு சொல்லி கொலன்ஸ் அவர்கள் மோரி இனத்தை பார்த்து அவங்களுடைய பயணத்தை, அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறார். நியூசிலாந்தில் வாங்காரே அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மோரி இனத்தவர்கள் இருக்காங்க. அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறாரு இந்த கொலன்ஸ் அவர்கள். கொலன்ஸ் அவர்கள் அங்கே ரீச் பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தவர்கள்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பெண் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, சமைத்து கொண்டு இருக்காங்க. இது நடப்பது 1836. அப்படி சமைப்பதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறார் இந்த கொலன்ஸ் அவர்கள். ஏன்னா அவங்க சமைக்கிற அந்த பாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையாக இருக்குது. இந்த மோரி இனத்தவர்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு பாத்திரத்தில் சமைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ கொஞ்சம் நெருங்கி நெருங்கி போகிறார். அப்படி நெருங்கி நெருங்கி போகும்போது தான் ஒரு குட்டியான பாத்திரமாக இருக்குது, அதுக்குள்ளே கிழங்கு, ஒன்று அது உருளைக்கிழங்காக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்வீட் பொட்டேட்டோவாக இருக்கலாம், ஏதோ ஒரு கிழங்கை அவிக்க வைக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. இவருக்கு ஒரு ஆசை, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். மோரி இனத்தவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரையும் கூட கொண்டு போயிருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மோரி பழங்குடி இனத்தை சார்ந்த அந்த பெண் சொல்கிறாங்களாம், இது எனக்கு கிடைச்ச பாத்திரம், இது எனக்கு கிடைச்சது கிடையாது, என்னுடைய மூதாதையர்களுக்கு கிடைச்சது. பல 100 வருடங்களாகவே நாங்கள் இதை என்ன செஞ்சிட்ருக்கோம், எங்களுடைய சமையலுக்காக பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கொலன்ஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை, என்னடா சொல்கிற, இவ்வளோ பெரிய பழமை வாய்ந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கிழங்கு வேக வச்சிட்ருக்கீங்களா, இதை விட பெரிய பாத்திரம் தந்தேன்னா இந்த பாத்திரத்தை எனக்கு தந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு அந்த பழங்குடியினத்தவர், அந்த பெண் சொல்கிறாங்க, ஓ தாராளமாக, ஏன்னா இதை விட எனக்கு பெரிய பாத்திரம் கிடைச்சா என்னால் சீக்கிரமாக நிறைய விஷயத்தை வேக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பழைய பாத்திரத்துக்கு பதிலாக புதிய ஒரு இரும்பு பாத்திரம் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுது. அந்த இரும்பு பாத்திரத்தை கொடுத்து அந்த பழைய பாத்திரம் வாங்கப்படுகிறது. அப்படி வாங்கி பார்க்கும்போது தான் இந்த கொலன்ஸ் அவர்களுக்கு தூக்கி வாரி போடுது, இது ஒரு பாத்திரமே கிடையாது, இது மணி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கோயில்கள்லாம் இருக்கும் பாருங்கள் மணி, அந்த மணியினுடைய எஞ்சிய பாகம், அந்த மணிக்கு மேலே ஏதோ ஒரு எழுதியிருக்கு. எத்தனை லெட்டர்ஸில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 24 லெட்டர்ஸில் எழுதியிருக்கு. ஸோ மறுபடியும் இந்த கொலன்ஸ் அவர்களுக்கு இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆசை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணிகிட்டே கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, எங்கள் இனத்தில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அங்கே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு புதைப்போம், அப்படி புதைத்த பிறகு அந்த ஆணினுடைய அந்த குழி இருக்குது பார்த்திங்களா, அந்த குழிக்கு பிறகு ஒரு சின்ன மரமும் வச்சுருவோம். இதே மாதிரி நிறைய பேருடைய மரம் இருந்தது, அதில் என்னுடைய மூதாதையர்கள் திடீர்னு பார்த்தா ஒரு மரத்தினுடைய வேர்பகுதியில் ஏதோ மின்னிட்டு இருந்திருக்கு, அப்படி மின்னின பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பொருள் கிடைத்ததாகவும் சொல்லப்படுது. சரி, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா, என்னுடைய அம்மா சொல்லியிருக்காங்க, என்னுடைய பாட்டியும் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அம்மாவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்போது கிடைத்தது அப்படிங்கிறதுக்கான ஊர்ஜிதமான தகவல் யாருக்கு கிடைக்கல, இந்த கொலன்ஸ் அவர்களுக்கு கிடைக்கல.
ஸோ 1836 அவர் கையில் கிடைக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தை 1870களில் என்ன செய்கிறாருன்னா அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை படிக்கிறதுக்காக ஆசைப்படுறார். இதுக்காக சில நண்பர்களை தேடி போகிறாரு இந்த கொலன்ஸ் அவர்கள். அப்படி கிடைத்த நண்பர் தான் ஜேடி தாம்சன் அவர்கள். இந்த ஜேடி தாம்சன் அவர்கள் அந்த லெட்டர்ஸை எப்படியாவது வாசிச்சிடலான்னு சொல்லி நிறைய டிக்ஷனரி அவர்கிட்ட இருந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அப்படி ஒரு லாங்குவேஜ் அவர் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த ஜேடி தாம்சன் அவர்கள் அதில் எப்படி எழுதியிருக்கோ அதே மாதிரி சில பல எழுத்துக்களை எழுதி நிறைய நாடுகளுக்கு கொடுத்து அனுப்புகிறார். நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இதை எப்படியாவது டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியுமா, என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறத நிறைய நாடுகளிடம் கேட்டு அனுப்புகிறார். அப்படி அனுப்பின கொஞ்சம் நாட்கள் 2 மாதங்கள்லேயே ஒரு ரிப்ளை வருது. ஒரு ரிப்ளை வரும்னு எதிர்பார்த்தவருக்கு 2 ரிப்ளை வருது. ஒரு ரிப்ளை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இலங்கை பக்கம் இருந்து போயிருக்கு. இன்னொரு ரிப்ளை எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவிலேருந்து போயிருக்கு. இந்த 2 நாடுகளிடம் இருந்தும் ரிப்ளை போயிருக்குன்னா அதுக்கு பொதுவாக என்ன இருக்கும், ஒரு மொழி இருக்கும். அந்த மொழி தான் தமிழ். தமிழில் எழுதப்பட்ட ஒரு மணி, அந்த மணியினுடைய எஞ்சிய பாகம் நியூசிலாந்தில் இருக்குது. 1870 இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. சரி, இந்த மணியில் என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் எழுதியிருக்கிற வாசகம் என்ன தெரியுமா, முகைதீன் பாக் உடைய கப்பல் மணி. இதுதான் அதில் எழுதியிருப்பது. இதை எழுதியிருப்பது ஒரு மணி, இந்த கப்பலுடையது. அதில் ஒரு இஸ்லாமியருடைய பெயர் இருக்குது, முகைதீன் பாக் அப்படிங்கிறது. இந்த முகைதீன் பாக் அப்படிங்கிறது யார், இவர் இந்த நியூசிலாந்துக்குள்ளே வந்தாரா, இல்லை இப்படிப்பட்ட ஒரு மணி இங்கே வருது அப்படின்னா இதுக்கு காரணமாக என்ன இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் தேடி தேடி போகிறாங்க. ஆனால் பதில் கிடைக்கல. ஸோ இந்த மணியை தாங்கி நிற்கக்கூடிய அந்த மர்மம் அப்படியே நிற்கிது. ஏன்னா யாருமே அதை பற்றி மறுபடி சீண்ட ஆரம்பிக்கலை. அதுக்கு வேற ஒரு காரணமும் இருந்துச்சு. 1940 மறுபடியும் இந்த மணி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக மாறுது. ஸோ இந்த பெல்லில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது எப்போது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உடனே இதில் பலவிதமான ஆய்வுகள் எல்லாமே செய்யப்படுது. அந்த ஆய்வுகளில் இந்த லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 15வது நூற்றாண்டை சார்ந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, வட்ட எழுத்துக்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 15வது நூற்றாண்டா, அதாவது 1400-1500 இந்த இடைப்பட்ட காலத்திலிருந்து இந்த மணி, அந்த காலத்தில் இருந்தது தான் இந்த மணி அப்படின்னு சொல்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஷாக்கிங். நிறைய பேர் இதை பற்றி இன்னும் ரிசர்ச் செய்யணுமா அப்படிங்கிறத ஸ்டாக்னண்டாகி நிற்கிறாங்க. அதுக்கான காரணம், 1769 தான் ஐரோப்பியர்கள், ஐரோப்பியாவை சார்ந்த 2 நபர்கள் நியூசிலாந்தை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு வரலாறு. இந்த வரலாறு இப்போ மாற்றியமைக்கப்பட போகிறது. 1769 முன்னாடியே அங்கே தமிழர்கள் இல்லாட்டி தமிழர்களையுடைய ஒரு சொத்து அங்கே வந்திருக்குன்னா அங்கே யாரெல்லாமோ வந்து போயிருக்காங்க, அங்கே வாணிபம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது, இதனால் ஐரோப்பியர்கள் அங்கே வந்தது தவறான தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கருத்துக்கள் வருவதால் இதை பெரிய அளவில் மறுபடியும் பேச மறுக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ஊர்ஜிதமான ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறதுனால அதே இடத்துல அதே நியூசிலாந்துக்குள்ளே வேறு ஏதாவது சிக்கி இருந்துச்சா அப்படிங்கிற ஆய்வுகளில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க. அப்போது தான் இன்னொரு விஷயம் புரிய வருது. 1877 அங்கே ஒரு கப்பலுடைய எஞ்சிய பாகங்கள், உடைந்த கப்பலுடைய எஞ்சிய பாகங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அப்படி உடைந்த கப்பலுடைய எஞ்சிய பாகங்களில் இதே முகையது பக் அப்படிங்கிற அந்த பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும், அதை ரிசர்ச்சுக்காக யாரோ எடுத்துகிட்டு போனாங்க, அதன் பிறகு அந்த இடத்துல அதை திருப்பி கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறதையும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்களுடைய புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு கப்பல் இருந்திருக்கு, அதுவும் உடைந்த கப்பல் இருந்திருக்கு. அந்த உடைந்த கப்பல் மாதிரியே இல்லாட்டி அந்த கப்பலுடைய பெயர்லேயே ஒரு மணி அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்கு. அங்கே தமிழர்கள் வந்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, இல்லை இந்த கப்பல் எங்கேயாவது உடஞ்சி இந்த இடத்துக்கு வந்திருக்குமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி, இல்லைப்பா இது போர்த்துகீசியர்கள் தான் இங்கே கொண்டு விட்டு செஞ்சிருப்பார்கள் அப்படிங்கிற இன்னொரு தியரி, இல்லை இல்லை இத்தாலியை சார்ந்தவர்கள் நிறைய இடத்துலேருந்து நிறைய விதமான பொருட்களை களவாண்டுட்டு வரும்போது அது இந்த இடத்துல விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த தியரி. எல்லா தியரிக்கும் பொதுவாக இன்னொரு விஷயம் இருக்குது, தமிழர்களுடைய மிக முக்கியமான கடல் பயணம். இந்த கடல் பயணம் நியூசிலாந்து வரை அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சாத்தியப்படுத்துது. கண்டிப்பாக தமிழர்கள் நியூசிலாந்து வரை வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நம்முடைய பழம்பெரும் புராணமான ராமாயணத்தில் கூட இந்த நியூசிலாந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு மலை சிகரம் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் சில நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய புத்தகத்தையும் கூற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தமிழர்களுடைய அந்த வரலாறு நீண்ட நெடிய வரலாறாக மாறுது. கண்டிப்பாக நியூசிலாந்துக்கு நம்ம மனிதர்கள் தமிழர்கள் போயிருப்பாங்க, அங்கே வாணிபம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்ட எவிடன்ஸ் ஏதாவது கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை. 1996 த நியூசிலாந்து மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகத்தை ரோபின் கோசட் அப்படிங்கிறவர் எழுதுகிறார்.
அந்த புத்தகத்தில் கூட இந்த மணியை பற்றியும் அந்த மணிக்கான வரலாறு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இந்த தியரிகள் எல்லாமே எழுதப்படுது. ஸோ போர்ச்சுகீசியர்கள் வழியாக இந்த மணியோ இந்த கப்பலோ இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே தமிழர்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு கப்பல் வந்திருக்கும் அல்லவா, அந்த கப்பலுடைய பெயர் தான் முஹைதீன் அப்படின்னு சொல்லப்படும் அந்த கப்பலாக பார்க்கப்படுது. இதில் முகமது அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக தான் முஹைதீன் பக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சில நபர்கள் சொல்கிறாங்க. இந்த முஹைதீன் இல்லாட்டி முகமது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு காலகட்டத்தில், அதாவது 1400-1500 இந்த காலகட்டங்களில் கப்பல் ஒரு பயணம் செய்கிறது என்றால் அந்த கப்பலை வழிமறித்து அதில் இருக்கக்கூடிய சரக்குகளை திருடி போகக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக கப்பல்களுக்கு எல்லாத்துக்குமே புனித பெயர்கள் அப்படிங்கிறது போடுவாங்க. அதே மாதிரியாகத்தான் இந்த முகமது இல்லாட்டி முஹைதீன் அப்படிங்கிற அந்த கப்பலுடைய பெயர் இருந்திருக்கலாம். இந்த மணி அப்படிங்கிறது ஒரு நபருடைய சொத்தாக இருந்திருக்காது, ஒரு கப்பலுடைய சொத்தாக தான் இருந்திருக்கும். முஹைதீன் பக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கப்பலாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடிய நபர்கள் இருக்காங்க. மறுபடியும் பலவிதமான வரலாற்று ஆய்வாளர்கள், அதாவது தமிழ் பேசக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நியூசிலாந்தில் இருக்கிற மியூசியத்திலிருந்து இந்த மணியை ஒரு 7 மாதத்துக்கு 2 எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 எடுத்துகிட்டு போய் அதை பலவிதமான ரிசர்ச் எல்லாம் செஞ்சு பார்க்கும்போது மறுபடியும் சில பல மிஸ்ஸிங் அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா இந்த முஹைதீன் பக்ஸ் அப்படிங்கிற கப்பல் வந்ததா, இந்த மணி எப்படி நியூசிலாந்துக்கு போனது, இந்த மோரி இனத்தவர்கள் மோரி பழங்குடியினவர்கள் தமிழர்களை சார்ந்தவர்களா, இல்லை ஆல்ரெடி அங்கே தமிழர்கள் இருந்து மறுபடியும் அது பழங்குடியினர்களாக மாறினார்களா, அவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே மாறி இருக்கு. 14-15வது நூற்றாண்டில் மோரி இனத்தவர்களுடைய லாங்குவேஜ் இல்லாட்டி அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே மாறி இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் ஏதோ விதமான மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. ஆனால் அந்த இடத்துல தமிழர்கள் அப்படிங்கிறவங்களும் இல்லாட்டி அதனுடைய வரலாற்று ஆய்வுகளும் நடத்தப்படாமலும் அப்படி நடத்தப்பட்டாலும் வெளியில் வராமலும் இன்றளவும் மர்மமாகவே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நியூசிலாந்தில் ஒரு தமிழ் பெல், அந்த தமிழ் பெல்லை பற்றிய ஒரு ஹிஸ்ட்ரி, அதில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி தியரிஸ், இது எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் ஏன் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு யோசிக்கும்ல, கீழடி இன்னும் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல. சமகாலத்தில் எவ்வளவோ டெக்னாலஜியில் நம்ம வளர்ந்து நிற்கிறோம், நம்முடைய தமிழ் மொழி பேசக்கூடிய மனிதர்கள் பல இடங்களில் பல நாடுகளில் இருக்காங்க. இவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுத்துமே கீழடியினுடைய ரிசல்ட்டை இன்னும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படின்னா ஒரு 700-800 வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி நசுக்கப்பட்டிருப்பார்கள் யோசித்தால் கொஞ்சம் கஷ்டமாகும். அதே நேரத்தில் நம்முடைய பயணம் இன்னும் தொடரும், பல வரலாறுகள் இதே மாதிரி வெளியில் வரும், அதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.